ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினத்தில் பதவியேற்றிருக்காங்க. இவங்க வந்து நம்ம நாட்டுடைய 15வது குடியரசுத் தலைவர், இதிலும் 2வது பெண் குடியரசுத் தலைவராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பல பெருமைகளை தன்னகத்தை கொண்டிருக்காங்க. அதாவது ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதுவே முதல் முறை. இதுவரைக்கும் இருந்த குடியரசுத் தலைவர்கள்லேயே இவங்க தான் வந்து இளம் வயது உடையவர்கள், அதாவது நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பிறந்த ஒரு நபராக இருக்காங்க இவங்க. இதெல்லாம் பெருமைகள் இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்றது வந்து பல இழப்புகளையும் பல சோகங்களையும் உள்வாங்கி தான் இருக்குது. அவங்க இந்த இழப்புகளையும் சோகங்களையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி இப்போ வந்து நம்ம நாட்டுடைய முதல் குடிமகள் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது வந்து அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான். அந்த வரிசையில் 15வது குடியரசுத் தலைவராக வந்து திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜனாதிபதி அப்படின்ற போஸ்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு பிரதமர் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜனாதிபதி தான் நம்ம நாட்டுடைய முதல் குடிமகள். நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே நம்மளும் வந்து இந்திய நாட்டோட குடிமகள் தான். ஆனால் நம்ம நாட்டுடைய முதல் குடிமகன் இல்லை குடிமகள் அப்படின்றது வந்து ஜனாதிபதியாக தான் இருக்க முடியும். அவங்களுக்கு அரசு என்னெல்லாம் சலுகைகள் வழங்குது, என்னெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதியாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களுக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க, சகல வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதிக்காக ராஷ்டிரபதி பவன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஜனாதிபதியோட குடும்பம் அந்த வீட்டில் வந்து தங்கலாம். அதில் 340 அறைகள் இருக்கான். இது நம்ம டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்து இதில் எல்லா ரூம்ஸும் எல்லாம் நான் உபயோகப்படுத்த போகிறதில்ல, இதெல்லாம் நீங்கள் பராமரிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் கதைகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றி, இந்த ராஷ்டிரபதி பவனை சுற்றி பல ஏக்கரில் கார்டன் இருக்குது. அதுவும் வாக்கிங் போகிறதுக்கான இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பாக அவங்க பயணம் பண்ணுறதுக்காக நிறைய வசதிகள் படைத்து, அதாவது குண்டு துளைக்காத கார் கொடுக்கப்படுது. இன்னும் பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளைட் அவங்களுக்கு டிராவலுக்காக கொடுக்கப்படுது. இதெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பென்ஷனாக மாதம் 70,000 ரூபாய் கொடுக்கப்படும். இதேமாதிரி அவங்களுக்கு உரிய பாதுகாப்பும் கொடுக்கப்படும். இதே அவங்க எங்கேயாவது டிராவல் பண்ணணும், ட்ரெயின் இல்லைன்னா ஏர் டிக்கெட் அப்படி எல்லாமே வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்மளா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டைரக்டாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் தான் ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா நாடுகளும் வந்து யார் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற முப்படைகளுக்கும் இவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அதாவது ஒரு நாட்டு நம்ம வந்து ஏதாவது இராணுவ ரகசியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு போர் தொடுக்கணும் அப்படின்னாலும் இவங்க கையெழுத்து, ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அதில் நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அதனால யார் இந்த பொறுப்புக்கு வராங்க அப்படின்றது வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்ம நாட்டுடைய உயரிய பதவியில் தான் இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து 1958வது வருஷம் ஒடிசாவில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க, சந்தர் அப்படின்ற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க தாத்தாவும் அப்பாவும் வந்து அந்த ஊரில் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தவங்க தான். இவங்க வந்து சிறு வயதுலேயே வந்து நல்லா படிக்கிற பழக்கம் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் வந்து அவங்க ஏழ்மையாக இருக்கிறனால அவங்களால தொடர்ந்து படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு எம்எல்ஏ விசிட்டுக்கு வந்த டைமில் அவர்கிட்ட கேட்டு அவருடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இவங்க வந்து பிஏ வரைக்கும் முடிக்கிறாங்க. ஒரு பிஏ பட்டதாரியாக வெளியே வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது, எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதனால ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவியாக தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும். இப்படி அவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இளநிலை உதவியாளராக அரசு பணியில் முதல்ல வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆசிரியராக அவங்க பணியாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால பிஜேபியில் இணையிறாங்க. இணைஞ்சு அங்கே வந்து முதல்ல வந்து வார்டு கவுன்சிலராக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுலேயும் வெற்றி தோல்விகள் நிறையவே அவங்க கண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க. 2 வருஷம் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்த 2 வருஷம் வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராகவே இவங்க இருந்திருக்காங்க. இவ அதுலேயும் அவங்க என்ன பெருமை அப்படின்னா, இவங்க முதல் பெண் ஆளுநராக இருந்திருக்காங்க. இன்னும் அது முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஆளுநராகவும் இவங்க தான் இருக்காங்க. இவங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்விகளை கண்டாலுமே இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது வந்து பல இழப்புகளை சந்திச்சிருக்கு. அதாவது 2009 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேரை இழந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய மூத்த மகன் 2009 தன்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு மர்ம நோயினால் பாதிக்கப்பட்டு அவரும் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2013 இன்னொரு மகனும் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. இந்த சோகத்திலே இருந்த அவருடைய கணவர் 2014 மாரடைப்பினால இறந்து போறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து அவங்களுடைய அம்மா ஒரு தம்பியையும் இழந்திருக்காங்க. இப்படி பல இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. இதனால மன அழுத்தத்துல இருந்தோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்து தியானம் பண்ணி இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பிரம்ம குமாரி அப்படின்ற ஒரு அமைப்புல இணைந்து சமூக பணியும் மாற்றியிருக்காங்க. அவங்க பல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஆனா சந்திச்ச பிறகும் அவங்க வந்து ஒரு மூலையில முடங்கி போகாம தனக்கு இன்னும் ஆற்றல் இருக்கு, நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் படிப்படியாக இழந்துட்டோம், அதனால நம்ம வந்து ஒடுங்கி போயிடக்கூடாது, நம்ம மக்களுக்காக சமூக பணி ஆற்றணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் அரசியலில் முழுசாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈடுபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே மகள் தான் இருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து ஒடிசாவில் இருக்கிற ஒரு வங்கியில் பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க அரசியல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு பழங்குடி இனத்தவர்களுக்கு எதிராக வந்த மசோதாவில எல்லாம் இவங்க கையெழுத்து போடாமல் அரசுக்கு திரும்ப அனுப்பினதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஆனால் இன்னும் குடியரசுத் தலைவராக இருந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்க தன்னந்தனியாக செயலாற்றுவாங்களா அப்படின்றத வந்து பார்ப்போம். இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.